ஸோ கைஸ் பொதுவாக வந்து நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் பொம்மை வச்சுட்டு டர்ரு புருண்டு உக்காந்து விளாண்டுருப்போம் மக்களே. அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, டே டே இது என்னடா பைக்கு செமையாக இருக்குதே அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சாங்க. ஆனால் நம்ம டிடிஎஃப் பண்ண வீடியோ அம்மா, இதெல்லாம் சூப்பர் பைக்குமா, இதெல்லாம் எங்கே 10 லட்சம் 20 லட்சம் வருமா, ஏமா நீ வர நம்மளாலாம் வாங்க முடியாதுமா கம்முன்னு போமா அப்படின்ட்டேன். ஏண்டா டே அவ்வளோ விளையாடா இதெல்லாம் வருது சாமி சரி ஓகேடா போடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ அப்புறம் தான் எனக்கு ஒரு பிளான் தோணுச்சு, நம்ம ஏன் ஒரு சூப்பர் பைக் வாங்கி எங்கள் அம்மா முன்னாடி நிறுத்தி வேறு லெவலில் சீன் காமிக்கூடாது அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி நம்மளால் சூப்பர் பைக் வாங்குற அளவுக்குலாம் நம்மள்ட்ட காசு கிடையாது, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பர் பைக்கை நம்ம ரெண்டல் எடுத்து அதை வந்து நம்ம அம்மாவை வந்து ஓட்ட சொல்ல போகிறோம். ஸோ வாங்க, ஆல்ரெடி நான் வந்து பேசி வச்சுட்டேன். பட் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் வந்து ரெண்டல் கிடைக்கல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் அளவுக்கு ஒரு சவுண்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, சவுண்டு லுக்கு கொடுக்குற ஒரு பைக்கை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் தான் அந்த கடையில் போய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து இப்போ பைக் டெலிவரி எடுக்க போகிறோம் அந்த கடையிலேருந்து. ஸோ வாங்க இன்றைக்கி அந்த பைக் என்னன்றது உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் மக்களே பெங்காலி 300. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பெங்காலி 300 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குள்ள ஒரு அளவு பங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்டு சூப்பர் பைக்கில் வர சவுண்டு அப்படியே மேட்ச் ஆகும் மக்களே. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பைக் பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணி, எனக்கு பர்சனலாகவே இந்த பைக் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த பைக்கை எங்கள் அம்மா ஓட்ட போகிறாங்க, அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் பீதியாகுது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து சூப்பர் பைக் மேலே ஒரு க்ரஷ் இது எனக்கு இருக்குது, அவங்க ஆனால் ஓட்டக்குள்ளே அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து டெலிவரி எடுத்தாச்சு, இப்போ நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். எங்கள் அம்மாட்ட சாவி கொடுக்குறோம், இந்தம்மா ஓட்டுமா நீ கேட்ட சூப்பர் பைக் அப்படின்ட்டு. ஏன்னா சூப்பர் பைக் கிடையாது இதுக்கு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் சவுண்டு செம்மையாக வரும், அது இல்லாமல் இது பெங்காலியில் வேறு மாதிரியான பிராண்ட் இது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகல. ஸோ டாப் ஸ்பீடெலாம் செக் பண்ணி பைக் வந்து டாப் ஸ்பீடே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓரளவு தான் போனோம், ஒரு 120 சம்திங் தான். இதெல்லாம் டாப் ஸ்பீடு கிடையாது, இதோட இன்னும் டாப் ஸ்பீடு போகும். பட் எங்கள் சேஃப்டிக்கோசம் நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடு தான் போனோம். நீங்களும் ஸ்பீடாக போகாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க ஓகேங்களா. ஸோ எங்கே போனாலும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட அந்த பைக்கை காமிச்சோம்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்டுக்கோசரமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பைக்கை தான் மக்களை திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் சவுண்டு உள்ளே வரும், ஸோ வேறு மாதிரி. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து வீடை வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஆக்சுவலாக இதெல்லாம் நிஞ்சாச்சுட்டு நான் கையில் வச்சதுலாம் அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அது இல்லாமல் நம்மளுக்கு ஓட்டவும் தெரியாது. ஏன்னா அதுக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மாவோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பப்ளிக் ரியாக்ஷனாக நம்ம பார்த்தலாம், இந்த சவுண்டு எத்தனை பேர் என்னென்ன ரியாக்ஷன் விடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா வர்ற மாதிரி பங்கமாக சவுண்டு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம், ஐயோ அப்பா எத்தனை பேர் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாமே இந்த பைக் மட்டும்தான். ஏன்னா அந்த சவுண்டு கோசரம் தான், ஸோ சவுண்டு மட்டும்தான் அந்த பைக்கு. ஸோ அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ வேறு லெவல் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ எடுத்தாச்சு, நேராக இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த பைக்கை விட்டு எங்கள் அம்மாட்ட காமிச்சுட்டு போகிறோம். அடுத்தது எங்கள் அம்மா ஓட்ட போகிறாங்க, அதுதான் இருக்குது பயங்கரமான இதே கிளைமேக்ஸு இந்த வீடியோவில் ஓகேங்களா. எங்கள் அம்மாட்ட ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னு தூங்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் சைலண்ட்டாக வீட்டு கீழே நிறுத்திட்டோம் வண்டியை, வீட்டு கீழே ஒரு இடத்துல நிறுத்திட்டோம். ஸோ எங்கள் அம்மாவை கீழே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். எதுக்குன்னு கேட்டாங்க, சம்திங் எல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு எங்கள் அம்மாவை கீழே கூப்பிட்டோம் ஓகேங்களா. ஸோ கீழே கூப்பிட்டோன்னே எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ வந்த வாட்டி நான் வந்து ஆக்சுவலாக எங்கே நின்றுருந்தேன்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குங்க, எங்கள் அம்மா வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து சவுண்டு கேட்டு அப்பா அப்படின்ட்டு எங்கள் அம்மா கேட்டு பாருங்களேன், சும்மா வேறு லெவல் சிஐப்பா என்னடா பண்ணி வச்சு ஒரு வேலை வாங்கியும் தொலைஞ்சிட்டானா அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சிரிச்சிட்டாங்க. அப்படி என்னடா பைக் இது அப்படின்னு கேட்டதுக்கு, ஏமா இதுதான்மா சூப்பர் பைக்கு, பட் சூப்பர் பைக் மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பர் பைக் கிடையாது சம பைக் அப்படின்னு. அட போடே இதெல்லாம் நான் ஓட்ட முடியாது நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஏமா வாமா அப்படின்ட்டு எங்கள் அம்மா காம்ப்ரமைஸ் பண்ணி நீ உக்காருமா உன்னெல்லாம் ஓட்ட வேணாம் கூட கொஞ்சம் தூரம் வாமா அப்படின்னு சொல்லி நேராக எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அங்கே போய்ட்டு எங்கள் அம்மா வாட்டில் இங்கே விட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல போகிற மக்களே. சரி ஓகே ரைட், எங்கள் அம்மா இப்போ சும்மா சரி ரவுண்டு போகலாம் தான் நான் கூப்பிட்டு ஏற வைக்கிறேன். இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப ஹைட்டு கிடையாது, இந்த மாதிரி அம்மாவை கூட இந்த மாதிரி வண்டியெலாம் ஏற்றிட்டு போகலாம் அந்த மாதிரி வண்டி தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நம்ம எடுத்தாச்சு, எடுத்து இப்போ ஓட்டிட்டு போகிறோம். எங்கள் அம்மாவை வச்சு பார்க்குறவங்களாம் ஐயோ அப்பா என்னடா இது சூப்பர் வெஹிக்கல் அம்மாலாம் உக்கட்டு கடிச்சு போகிறப்பாங்க பாருங்களேன். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட இது என்னென்னா இவங்களாம் உக்காந்துட்டு போகிறாங்க சூப்பர் வெஹிக்கல் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஓரளவுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த எங்கள் அம்மா வச்சு கொஞ்சம் ஸ்பீடு
போகலான்னு பட்டம் பட்டு அவங்களும் ஹெல்மெட் போடலை, நம்ம தான் போட்டிருந்தேன், அதனால் ஸ்பீடு நம்ம எடுக்கக்கூடாது, அதனால் நம்ம ஸ்லோவாக எங்கள் அம்மா வச்சு ஓட்டு போனேன். அதுக்கே எங்கள் அம்மா பயந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஐ மீன் என்னோடய வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி ஆனால் அந்த வீடியோவில் அந்த வண்டி அவங்க ஓட்டியிருக்க மாட்டாங்க, பட் இன்றைக்கி என் வண்டியே இன்ன வரைக்கும் ஓட்டினது கிடையாது. பட் நான் எங்கள் அம்மா இந்த பென்லி 300 ஓட்ட போகிறாங்க, எப்படின்னு தானே கேட்குறீங்க, கொஞ்சம் நேரத்தில் ஓட்ட போகிறாங்க பாருங்கள். எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அதனால என்ன பண்ணிட்டேன், அம்மா இதுதான் சாவி போடுறது, இதுதான் பவர் பட்டனு, பிரேக்கு, இது கிளச்சு, அப்புறம் அந்தாண்ட ரெண்டு டயர் இருக்குது, நீ ஓட்டக்குள்ளே அது சேஃப்டியாக இருந்தால் ஓகே, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண சத்தியமே எதுவுமே புரியல, எங்கடா முறுக்கிற பட்டன் எங்கன்றாங்க. சரி ஓகே ரைட்டு, முறுக்கிற பட்டன் எங்கன்றாங்க, ஆக்சுவலாக முறுக்கிற இதுதான் கிளச்சு, இதுதான் சொல்ல ஆக்சிலேட்டர் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே ரைட்டு விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஓட்ட வைக்க போகிறேன்னா என்னோடய பெரிய டாஸ்க்கே. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஓட்ட வைக்கிறதுக்கோசரம் அவங்களுக்கு பய போகிறதுக்கோசரம் என்ன பண்ணேன், நீ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுறமா ஸ்டாண்ட் எடுத்துவிட்டு நீ வந்து தள்ளுமான்னு, அதுக்குள்ளேயே எங்கள் அம்மா சைடாக போய் ஒரு ஆங்கிளில் உட்காந்துக்கிட்டாங்க, எங்கடா அது வெயிட் ஆகுது தள்ளவே முடியலன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தள்ளுற மாதிரி ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானே உக்காந்து சரி ஓகே எங்கள் அம்மா உட்காரச்சு இதுதான் இப்படிதான் முடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்கள்ட்ட கற்றுத்தரலான்ட்டு நானே உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மாவை ஃப்ரெண்ட்ஸில் விட்டுட்டு நான் ஓட்டினேன். பட்டு திடீர்னு அனுப்பிச்சுனா உழுந்துருப்பேன் எக்ஸ்ட்ரா சத்தியமாக இந்த இடத்துல, இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் பிரேக் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா வேறு வெயிட் ஆகுறாங்க, இப்போ என்னால் பேலன்ஸ் கூட பண்ண முடியல. ஸோ அப்புறம் கொஞ்சம் தூரம் போன வாட்டி எப்பா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு ஆக்சுவலாக ஓட்டவே முடியல அவங்கள, இந்த நடந்து நான் தனியாக விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருப்பேன் எங்கள் அம்மாவும் இருப்பாங்க, ஆனால் பைக் இருக்காது, அதனால் நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு சரிம்மா இதோட நம்ம வீடியோ வெண்டு பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நம்மளுக்கு டேஞ்சரு அப்படின்ட்டேன். எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா ஓகேடா சாமி என்னை விட்டுங்கடா ஆளை விடுங்கடா போகிறேன் வீட்டுக்கு அப்படின்ட்டு அவங்களும் பெருமூச்சு விட்டுட்டு டாடா பை பண்ணிட்டாங்க. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஹேட் பண்ணுங்கள், பை.